ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வெப்பேஜ் லேஅவுட் வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிஎஸ்எஸ் பொசிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பேஜோட லேஅவுட்டை வந்து கம்ப்ளீட்டாக இந்த பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த சிஎஸ்எஸில் என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்ட், அப்புறம் ஸ்டிக்கி. ஸோ இந்த அஞ்சு கொஷின்ஸ் தான் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த அஞ்சு கொஷின்ஸையும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாம்பிள் ஹெச்டிஎம்எல் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட பேரண்ட் கண்டெய்னர். ஸோ நெக்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து மூணு சில்ட்ரன்ஸ் இருக்குது, பாக்ஸ் ஒன், பாக்ஸ் டூ, பாக்ஸ் த்ரீ. ஸோ அதுக்கு வந்து பேசிக் ஸ்டைலிங்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த கண்டெய்னர் ஆகட்டும், இல்லை வந்து இந்த பாக்ஸ் ஒன், பாக்ஸ் டூ, பாக்ஸ் த்ரீ, இந்த மூணுத்துக்குமே வந்துட்டு நான் எந்த கொஷனுமே வந்து நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பை டிஃபால்ட் ஒரு எந்த எலிமெண்ட்டுக்குமே நம்ம எந்த கொஷனுமே கொடுக்கல அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து ஸ்டாட்டிக் கொஷன் வந்து டிஃபால்ட்டாக வந்து ப்ரௌசர் வந்து அப்ளை பண்ணும். ஸோ அப்போ இந்த எலமெண்ட்ஸுக்கு வந்து என்ன கொஷன் இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக் கொஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிக் பொசிஷன்னால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் நான் இப்போ இந்த ஒரு எலிமெண்ட்டை வந்து நான் லெஃப்ட்லேருந்து ஒரு 10 பிக்சல் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு லெஃப்ட் 50 பிக்சல் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஸ்டாட்டிக் பொசிஷனில் வந்து இந்த லெஃப்ட், பாட்டம், டாப், ரைட் இந்த நாலு ப்ராப்பர்ட்டியுமே வந்து அப்ளை ஆகாது. ஸோ ஸ்டாட்டிக் மீன்ஸ் அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பொசிஷனில் இருக்குது, அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நான் ஒரு எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், அதாவது அந்த பொசிஷனோட எலிமெண்ட்ல இருந்து நான் ஒரு லெஃப்ட் 50 பிக்சல் தள்ளி வைக்கணும் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பொசிஷன் ரிலேட்டிவ். ஸோ நம்ம இந்த ரிலேட்டிவ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த நாலு ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டோட இனிஷியல் பொசிஷன் வந்து இந்த இடம். ஸோ இதில் இந்த பொசிஷனில் இருந்து ரிலேட்டிவாக நம்ம ஒரு 50 பிக்சல் வந்து தள்ளி வைக்கிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து இந்த பொசிஷனில், அதாவது ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் கொடுத்துருக்கேன், அந்த பேராகிராஃப் கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பொசிஷன் வந்து அப்சல்யூட். ஸோ அப்சல்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு எலமெண்ட்டை வந்து ரிலேட்டிவாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்சல்யூட் வந்து அந்த ரிலேட்டிவ் பொசிஷனுக்கு அப்சல்யூட்டாக நம்ம எவ்வளோ இது கொடுக்கணுமோ அது வந்து ரெண்டு ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஸோ நான் இப்போ இந்த எலமெண்ட்டை வந்து டாப் ஜீரோ கொடுக்குறேன், டாப் ஜீரோ கொடுத்துட்டு பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஒன்றுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாக்ஸ் டூவும் பாக்ஸ் த்ரீயும் வந்துட்டு அந்த பாக்ஸ் ஒன்னோட ஸ்பேஸை வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஒன் வந்து பொசிஷன் வந்து நம்ம அப்சல்யூட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்சல்யூட்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, இதோட இமீடியட் பேரண்ட் எதுனா கண்டெய்னர். ஸோ கண்டெய்னருக்கு வந்து நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கோமான்னு பார்க்கும். இல்லை, ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் இல்லை அப்படின்னா அதோட இமீடியட் பேரண்ட் என்ன, பாடி. ஸோ அப்போ பாடியோட டாப் ஜீரோவுக்கு வந்து ரெண்டாயிருச்சு. ஓகேங்களா, சப்போஸ் நம்ம இப்போ வந்து ஒரு கண்டெய்னருக்கு வந்து நான் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த பாக்ஸ் ஒன்று வந்து என்னாகும், இந்த கண்டெய்னருக்கு பொசிஷன் ரிலேட்டிவாக வந்து ரெண்டு ஆகும் அப்சல்யூட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நம்ம கண்டெய்னரில் டாப் ஜீரோவில் வந்து ரெண்டு ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் எடுத்துட்டோமா அப்படின்னா, ஸோ அதோட பேரண்ட் வந்து பாடிக்கு போய் இந்த அப்சல்யூட் பொசிஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து அப்சல்யூட் பொசிஷன். நம்ம இப்போ வந்து அந்த எலமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம டாம்ல நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அந்த எலமெண்ட் வந்து அதே இடத்துல இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வந்து இப்போ இதை வந்து ஒரு வித் 100 பிக்சல் கொடுக்குறேன், கொடுத்துட்டு டாப் ஜீரோ, ரைட் ஜீரோ கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து டாப் ரைட்டுக்கு போயிடுச்சு இந்த எலிமெண்ட். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ வந்து பாட்டமில் வேணாலும் பாட்டம் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அப்சல்யூட்டுக்கு ஃபிக்ஸ்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபிக்ஸ்டும் அப்சல்யூட்டும் அதே தான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இந்த எலமெண்ட் வந்து இங்கே கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலும் உங்கள் அந்த எலமெண்ட் வந்து அதே இடத்துல அப்படியே இருக்கும்.
ஸோ இது வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த வெப்பேஜோட கீழே வந்து ஒரு சேட் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த சேட் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பேஜில் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி ஸ்க்ரோல் பண்ணினாலும் சரி அந்த எலமெண்ட் வந்து அதே இடத்துல இருக்கும், அந்த சேட் ஐக்கான். ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு வந்து நம்ம பொசிஷன் ஃபிக்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து டாப் ரைட்டில் தான் வைக்கணும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து டாப் 100 பிக்சல் கொடுத்துருக்கேன், ரைட் வந்து 50 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணினாலும் அதே பொசிஷன்லேயே இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து ஃபிக்ஸ்டு யூஸ் ஆகும். ஸோ நம்மளோட லாஸ்ட் பொசிஷன் என்னென்னா ஸ்டிக்கி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டாப் 0 பொசிஷன் ஸ்டிக்கி. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 3 பாக்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப இந்த பாக்ஸ் 1 மட்டும் எப்போவுமே நமக்கு வந்து டாப்பில் இருக்கணும் அப்படின்னா வந்து அந்த டைமில் வந்து நம்ம பொசிஷன் ஸ்டிக்கி யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம், ஸ்க்ரோல் பண்ணாலும் இந்த கண்டென்ட் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப மட்டும் மேலே ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ யூசர் மறுபடியும் மேலே டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இனிஷியல் பொசிஷனுக்கு வந்து போயிடணும். ஸோ இது வந்து யூஸ் கேஸ் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம நிறைய பேஜில் வந்துட்டு ஹெட்டர் வச்சுருப்போம், அந்த ஹெட்டர் வந்து நம்ம பேஜ் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப மேலே ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் ஆனால் ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே போயிட்டோம்னா அதோட நார்மல் பொசிஷனுக்கு போயிடணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு வந்து நம்ம பொசிஷன் ஸ்டிக்கி வந்து யூஸ் பண்ணலாம். இங்களா, தேங்க்யூ கேஸ்.